வணக்கம் நாகம் மிஸ்டர் சப்போர். ஸோ இதோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா பிகேஜோட பார்ட் 9 கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பிறகு மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படிங்க. ஓகே ரைட்டு, இப்போ வந்து நம்ம என்னென்னா அந்த பன்னி சம்திங் அந்த ஐலாண்டு வந்து நம்ம வந்து போன தடவை ஓப்பன் ஆகல, இந்த தடவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க செம்ம. ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த பெட் காயின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறான். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து ஸ்டில் போர்ட்டல் சரி நிறைய கேம்ஸ் கொடுக்கவே மாட்டேன். ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, இந்த டூ த டாப், ஐ மீன் டூ த டாப்பா இல்லை வேறு பெட் டூ த டாப்னா பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணோன்னா இந்த அதோடய பேர் என்ன பண்ணிட்டேன், இந்த டூ த டாப் வந்து ஸ்டிக்கர் பார்த்து கரெக்டாக போடணும். நம்ம போன பாட்டில் போன அந்த ஜீரோ கிராஃப்ட் அப்டேட்டில் வந்து போட்டிருப்பான்னு தெரியல. சரி எதுக்கு நம்ம வந்து மேட்ச் போட்டுட்டு வந்துருவோம், எப்போ பார்த்தாலும் எனக்கு மேட்சை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னங்க. இது ஓகே உங்களுக்கு வந்துட்டு காமி. ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்து கிட்டே ஆகுதுங்க, எனக்கு மேட்சை க்ளோஸ் தான் காட்டுது, கேமுக்குள்ளேயும் போகல. ஸோ ரைட்டு சொல்லி தைலாண்டு விட்டு நான் வர போகிறோம், கண்டென்ட் இல்லாமல் ஆக்கிட்டீங்களேக்கா. சரி ரைட்டு விடு, பெட்டா இல்லைண்ணா புது பெடுபோட் கொண்டு வந்துருக்காங்க, பெடுபோட். ஸோ ஒரு பெடுபோட வாங்கி இவ்வளோ அது எத்தனை எனக்கு காட்டவே மாட்டேங்குது. ஸோ என்னாச்சு எனக்கு வச்சா தான் உங்களுக்கு காட்டுதுன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ அந்த பெட் காயின் இருக்குது எனக்கே தெரில. ஓகே இது சமயத்தில் வாங்கி போட்டுக்கோமா, எனக்கு நல்லா இருக்கு. காரணம் இதோட இது பரவாயில்ல, பட் சீப் என்னங்க ஒன்றும் வர மாட்டேங்குது, போவேன் போகாட்டுறாங்க. சரி சரி ரெண்டு பேட்டும் வரல, நீ விருப்பம் தான் இருக்கிற. ஓகேவா தண்ணி தண்ணி குடுறா நல்ல குடி குடி, ஓசி ஓசி தண்ணி தான் அப்படின்ட்டு. அடே என்ன போன அரே யார், சரி என்ன சொல்கிறாங்கடா கிராப் டிரெக்டர் ஓம் அண்ட் வில்லி. நான் பண்ணியிருக்கேன் என்னென்ன, இந்த ஒரு டிரெக்டர் மாதிரி வச்சுருக்கும், இந்த சிம்பிள் இருக்கும் பூப் சிம்பிள். ஸோ அதை 10 தடவை கலெக்ட் பண்ணுவோம், நான் 7 தடவை கலெக்ட் பண்ணிருக்கேன், பட் ஆடு பார்த்து தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே யெஸ் ஆடு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே, ஸோ ஆடு பார்த்து முடித்தாது. ஸோ இப்போ இந்த ஆரோ காட்டுது எங்கே நமக்கு எனர்ஜி இருக்குது. ஸோ நீ நம்ம மூணுன்னா கண்டுபிடிச்சா போதுங்க, அவ்வளோதான் சிம்பிள், ஜஸ்ட்டு மூணு மூணு இங்கே காட்டலையா, அவங்க இங்கே தான் வச்சுருக்காங்க நாலு. ஏ நாலா, ஏ இப்போ தான் 7 கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க, இங்கே தான் எனர்ஜி போதும், எனர்ஜி பின்னாடியே போகும். ஜஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் எங்கடா எனர்ஜி இருக்குது பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்க. ஐயில் வச்சுருக்காங்களா இல்லை, அவ்வளோண்ணா எனர்ஜி இல்லை. ஸோ இப்போ பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நல்லா தேடுவோம், தேடுதல் இல்லைன்னு எங்கெல்லாம் இருக்கோம் அங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி தான். ஏ ஆரோ இங்கே கேட்டது இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு இங்கே தேடிட்டுருக்கோம், ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரைட்டு பச்சைக்கலர் பச்சைக்கலர் எங்கேயோ பக்கம்தான் இருக்குது. எஸ் கண்டுபிடிச்சிட்டேன், தூரமாக இருக்க தூரமாக இருக்க தூரமாக இருக்க ஆரஞ்சு ஏதோ பக்கத்தில் இருக்குது, ஏதோ பக்கத்தில் இருக்குது, ஏதோ பக்கத்தில் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. ஸோ ஆரஞ்சுனா ஏதோ பக்கத்தில் இருக்குது, ரெட்டுனா ரொம்ப தூரம், க்ரீன்னா பக்கம் ரொம்ப பக்கமாக இருக்குதுண்ணா. ஓகே ரெட்டு தூரமாக இருக்குது, தூரமாக இருக்குது, தூரமாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சாக இருக்கு, இன்னும் ஸ்டில் ஆரஞ்சா போச்சா. ஓ இந்த டிடெக்டர் யூஸ் பண்ணுற டைம் லிமிட் நின்றுச்சு, நம்ம எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றா. ஓ ஒரு மேட்ச்சில் 10 கண்டுபிடிக்கணும், ஓகே புரிஞ்சுங்க. இப்போ செம ஹார்டு. ஸோ இப்போதைக்கு இந்த இந்த கேமும் அந்த டூ த டாப் அந்த பசலி கேமும் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் நல்லா, அப்புறம் 11 ஜெம்ஸ் இருக்கும். ஏன்னா நான் கேவலத்தனமாக கஞ்சத்தனமாக செலவச்சு கஞ்சத்தனோட என்னென்ன பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு சூப்பர் புது ஓட் மோட் பெட் போட்னு இருந்துச்சுங்க, அன்னைக்கு எடுத்து போய் 29 ஜெம்ஸ் கொடுத்து இதுதான் கிடச்சிது. இந்த வேஸ்டான காமனான ஒரு பெட்டு, எனக்கு இது வந்து சத்தியத்துக்கு பிடிக்கலன்னா வேஸ்ட்டு, அந்த மாதிரி கேவலமான ஒரு பேர் வச்சு போட்டிருக்கேன். நீ யூஸே பண்ணக்கூடாது, தூக்கி எறியிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பெட்டு முடிச்சு கொண்டிருக்கோம். சரி நம்ம என்ன என்னடா ஸ்ப்ரே அனிமல் போர்ஷன், அனிமல் போர்ஷன் ட்ரை பண்ணேன், இது பாருனா ஒரு புது பெட் இருக்குது. ஸோ இது கூட தான் இருக்கும் பாருங்க, யூனிகார்ன் பார்ட்டி. ஸோ அந்த யூனிகார்ன் பார்ட்டியாக நம்ம மாறிடுவோம்.
ஸோ இந்த உண்ணீரை இந்த போர்ஷன் கொடுத்தா என்ன எனக்கு தெரியாது, எப்படி பார்க்குறேன். ஒரே ரிசல்ட்டு தானே கொடுத்தலாம், சப்பனே சுடுக்கா கையிலே புரிய முடியல. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, பட் எனக்கு வந்து பர்சனலாக செமையாக இருக்கும். அவுட் ஃபிட்டுக்கு அஜய்யோ மனசில் திருப்தி ஓகே கொஞ்சம் அடிச்சிக்கலாம், பட் செமையாக இருக்குங்க அந்த அவுட் ஃபிட்டு, ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் பட் அதெல்லாம் வாங்கணும்ல. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இந்த ஈவென்ட் ஸ்டோரில், மற்றபடி எதுவுமே ஒழுங்காக இல்லை. ஓகேவா, இந்த டபுள் சர்ப்ரைஸ் போர்ஷன் இங்கேயும் கொடுக்குறாங்க, அது மட்டும் இருக்குது. சரிட்டு கூட்டியாக கொண்டாடுறது இந்த மாதிரி இது வேணுமா, இது ஃபுல் எல்லாமே இன்க்ளூட் கூடியது. ஓகே புரிஞ்சுங்க, நல்லா பாருங்கள், உங்கள் தண்ணி இருக்குது, ஃபுட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியாக வேலை போட்டு வச்சுருக்குறா. ஆனால் மொத்தம் இது வந்து ஒரு வழி தண்ணி குடி என்னென்னா ஒன்று, பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் வசதியோடு வச்சுருக்கான். ஓகேவா, அதெல்லாம் நம்ம வாங்கிடலாம். ஏன்னா கலெக்டபிள்ஸ் ஓகேவா, சும்மா விட்டுறக்கூடாது. பட் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு போனால் அப்படியே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ மச்சுக்கோங்க. ஸோ கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வேறவே ஒழுங்காக கொடுக்கல. ஓகேவா, ஓகே ரைட்டு. ஸோ அவ்வளோதான், இது என்ன ரேஸு கூட இல்லை, இதுவுமே வராது. அவருக்கு இன்னும் 10-15 வருஷம் இருக்குச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 நாளில் வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா, சரி ரைட்டு. ஹெலிகாப்டர் ஆனால் சரி, டப்பு சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்டு இல்லை, நான் சொல்லுவது ஐ மீன் ஃப்ரெண்ட் ஆஃப் தஸ்ட். இவ்வளோ வேறு எங்கேயும் கொடுத்துருக்காங்க, அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர் இருக்காது. நிறைய பேர் நான் கொடுத்தேன், நான் எப்படா கொடுத்தேன் தெரியாம கொடுத்தேன். ஓகே, நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்றாங்க, நான் வந்து தெரியாமல் அது வந்து கொஞ்சம் இறறுனால நான் ரொம்ப பண்ணியிருப்பேன், திரும்ப கொடுங்க நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா, வாய்ஸே ஒழுங்காக வரமாட்டேங்குது, இந்த மாதிரி நேரம் கூட வீடியோ போடணும். ஓகேவா, ஸோ அதுக்காக இது பண்ணிட்டுருங்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம், சுற்றி வாடா. அதுதான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்மளோட இந்த சாதனத்தை எடுத்து விடுவோம். எப்பட்டே சாப்பிடா, எங்கே நான் பார்த்துட்டுக்கூட்டே வாடா பின்னா. ஏன்னா எங்கள் கிளிச் ஆகுது, என் வீடு தான் கிளிச் ஆகுது, ஏன்னா நிறைய கொச்ச கொச்ச ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, அதான் ஸோ இப்படி சாப்பிட்றேன். ஒரு ஸ்கேட் போர்ட் ரைட் நம்மளும் சாப்பாடு சாப்பிட்டு ஒன்றும் இல்லை, நம்மளும் சாப்பிட சாப்பிட்றோம், அது மட்டும் தான் சாப்பிடுமா, இல்லை இல்லை. நம்ம வந்து இந்த சாதனத்தை சாப்பிடுவோம், பர்கரை சாப்பிட்டுட்டு புர்கீர் சாப்பிட்டு இதை நம்ம ஆர்மருங்கிறேன். அந்த ஸ்கேட் போர்டா, ஸ்கேட் போர்டு கொடுத்துட்டு சரணு வெளியில் போடலாம். ஏன்னா அது வந்து ஆர்மர் லுக் கொடுக்குது பார்த்திங்களா, ஒயிட் ரோ டெக்னாலஜி அயன் மேன் மார்க் 55 ஸ்கேட் போர்டு நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன், பேரெலாம் பார்க்க முடியாது, நல்லாயிருக்கும். மார்க் 55 அயன் மேன் போடியா என்ன ஓய் தப்பி கொடுத்துருக்காங்களா, ஏதோ பார்க்க செமையா இருக்குது பெட்டையிலண்டியும். பட் எங்கே வந்து இருக்குமான்னு சார், பட் என்னமோ அதை சேஞ்ச் இருக்கிறவா ஆச்சும் கொண்டு வந்திருப்பாங்களோ, என்னோட மனசு உள்ளுணர்வு சொல்லுது. கேர் பாக்ஸ் கேர் பாக்ஸ் இங்கேருந்து பறந்து போனா வராது. சரி ரைட்டியா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கெஸ், பை.